ராஜானா மடி நிறைய பணத்தை கொடுக்கறதா? மடி நிறைய பணத்தை வாங்கிட்டு பிச்சைக்காரனா இருக்க முடியும்? ஆனால் தேவன் ராஜா வாக்குறாரு. என்னன்னா உள்ளேயும் ராஜா வாக்குவாரு, வெளியே ராஜா வாக்குறாரு. அப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உள்ளே பணக்காரராய் வைக்க விரும்புகிறார். அப்பதான் கர்த்தர் உன்னை நம்பி யார் வந்து பரம பொருளை கொடுக்க முடியும்? கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் ஒரு பொருளை கொடுக்கறக்கு அவனை நம்ப வேண்டியதா இருக்குது. ஆகவே இருதயத்தில் நாம் ஐசீர்வாணில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கொடுத்து 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 கை என்ன செய்யணும்? பழகணும். எல்லாம் சொல்லுங்க, பழகணும். பழக பழக அது வளரும். ஆமாம், கை சூம்புன கை ஒருத்தனுக்கு இருந்துச்சான். கர்த்தர் சொன்னாராம், கையை நீட்டுப்பான்னுறான். அவன் என்ன சொன்ன? ஐயா வந்து கையை வளர வைங்க, நான் நீட்டுறேன். அவர் சொல்ல, நீ நீட்டு வளரும். எல்லாம் சொல்லுங்க. நம்மளாம் என்ன சொல்கிறோம்? வளரட்டும், நீட்டுறோம். இதே நம்ம கதை. கர்த்தரை கொடுக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். எனக்கு 10 கோடி ரூபா ஒருத்த 1 கோடி ரூபா தந்துருவேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. 10 கோடி ரூபா உங்களுக்கு கொடுத்தா 1 கோடி ரூபா அதுவும் கைக்கு கிடைக்காதப்ப கூட நீ கமிட் பண்ண மாட்டேன்றியே. 10 கோடி எனக்கு கொடுத்தா 1 கோடி ரூபா தந்துருவேன்றவங்க கைதுக்கு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்படியே நீங்கள் 10 லட்சம் வரும்போது 1 லட்சம் தரல. இதுதாங்க நீங்கள், அதுதான் பாருங்கள் மனுஷன் மனசு பார்த்தீங்களா? அப்படி தான். இல்லை சார், செலவு கூட இருக்குது சார். ஆமாம், 10 கோடி வரும்போது நீ நைட்டு உட்காந்து யோசிப்பில காலையில் 12 கோடிக்கு செலவு வச்சிருப்படி. அதை கத்த சொல்ற, கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்தில் உண்மையாக இருக்க மாட்டான் பைபிள் சொல்லிடுச்சு. அடுத்து, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவன் அநேகத்தில் உண்மையாய் இருப்பான். அப்ப பைபிள் தெளிவா சொல்ல, ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் உன் இருதயத்தை அதன் மீது வைக்காதே. அழகா இருக்கு. நம்ம சரியான ஐசீர்வான்களை உருவாக்குறோம். பைபிள் ஒரு 3 ஐசீர்வான் இருந்தா 3 பேரும் உள்ளுக்குள்ள தருத்துறேன். ஆனா தேவனோ உள்ளேயும் பணக்காரர்களையும் வெளியேயும் பணக்காரர்களையும் ஏற்படுத்த விரும்புகிறார். தாவீது ஒரு நிலத்தை வாங்கினா, ஆபிரகாம் ஒரு நிலத்தை வாங்கினா, இவங்க பெரிய லேண்ட் லார்டு. ஆனால் நிலத்தை ஓசியாக வச்சுக்காங்க சார்னு சொன்னப்போ அதுக்கு ரேட்டை சொல்லு, நான் வாங்கிக்கிறேன்னா. இங்கே நில அபகரிப்பு பண்ணுறான், அவன் சொல்கிறான் ரேட்டை வாங்கிக்க. அவன் சொல்கிறான், ஐயா ரேட்டு வேணாம், ஃப்ரீயாக எடுத்தேன். நான் வெளியே மட்டும் ராஜா இல்லடா, நான் உள்ளே ராஜாடா. எப்படி ராஜா உருவாக்கியிருக்காரு பார்த்தீங்களா? தாவீது எடுத்துங்க, ஆபிரகாம் எடுத்துங்க, பணத்தை கொடுத்து வாங்கிக்க. அப்படி வளர்ந்து பழக வேண்டும், ரொம்ப முக்கியமானது. அதுதான் உள்ளான ஐஸ்வர்யம். அதே மாதிரி பூக்கார் அம்மாட்டையும் கொய்யாப்பழ அம்மாட்டையும் பஞ்சாயத்தை கூட்டுறது நான் தர முடியாது. 2 ரூபா 1 ரூபா தான் தருவேன், 1 ரூபா தருவேன். அங்கே எங்கேயாச்சும் போனோம்னா, ஹோட்டலுக்கு 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் மூச்சு காட்டாமல் கொடுக்கறது, சத்தமே எல்லாம் பில்லை கொடுத்துட்டு வராங்க. ஆனால் கொய்யாப்பழ காமாட்ட ஏகப்பட்ட பஞ்சாயத்தை கூட்டுறேன். நீ எவ்வளோ பெரிய ஆள்? நீ கர்த்தர் சொன்னார், நீ ஏசாவின் நிலத்துக்குள் போகிறாய், நீ போகும்போது தண்ணீரை விலை கொடுத்து வாங்கு, அவனோடு போர் செய்யாதே. போர்னா என்ன? கத்தி எடுத்து சுத்துறதான் போறா? இல்ல, 10 ரூபா இல்ல, 8 ரூபா 10 ரூபா இல்ல, 8 ரூபா 10 ரூபா இல்ல, 8 ரூபா இதான் போர். கர்த்தர் சொன்னார், போர் செய்யாத, காசை தட்டி விட்டு மேட்ட வாங்கு. அப்பவே தண்ணிய காசுக்கு வாங்கியிருக்காங்க. கையை தட்டுங்க. எவ்வளோப்பா பாட்டில் தண்ணி? உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை ஏசா தெரிந்து கொள்ளட்டும். உள்ள தருத்திரனா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா வாங்க, பூக்கார மாட்டேன் அப்படியே டெவலப் ஆகி. ஆமா, அப்ப நல்லா கவனிங்க, போர் செய்ய வேண்டாம். இதான் உள்ளான ஐஸ்வர்யம். எல்லாருமே அப்படிலாம் பறக்கிறது இல்லை. நானும் பயங்கரமான பார்த்துக்காங்க, வந்து தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம். எவ்வளவு மோசமான நபர்களை எல்லாம், எவ்வளவு மட்டமான நபர்களை தேவன் மறுரூபப்படுத்தி மாற்றிக்கொண்டிருக்கிறார். இயேசுவிடத்தும் கழுவ போட்டோம், தெளிக்க போட்டோம். இன்றைக்கு நம்ம மாற வேண்டிய சுபாவங்கள் இருக்கிறது, மாறும், எல்லாம் மாறும். அதுக்கு பேர் தான் ராஜா வாக்குறது. ராஜானா மடி நிறைய பணத்தை கொடுக்கறதா? மடி நிறைய பணத்தை வாங்கிட்டு பிச்சைக்காரனா இருக்க முடியும். ஆனால் தேவன் ராஜா வாக்குறாரு. என்னன்னா உள்ளேயும் ராஜா வாக்குவாரு, வெளியே ராஜா வாக்குறாரு.